இடைத்தேர்தல் வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டம் விக்கிரவாண்டியில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு அதிமுக வேட்பாளர் முத்தமிழ் செல்வனை வெற்றி பெறச் செய்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். விக்கிரவாண்டி நாங்குநேரி இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளர்கள் அமோக வெற்றி பெற்றனர். வெற்றி பெற்றதை அடுத்து வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டம் விக்கிரவாண்டியில் நடைபெற்றது. கூட்டத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, திமுகவின் பொய் பிரச்சாரம் இடைத்தேர்தலில் ஈடுபடவில்லை என்று தெரிவித்தார். விக்கிரவாண்டி நாங்குநேரி தொகுதிகளில் அதிமுக பெற்றுள்ள பிரம்மாண்ட வெற்றி உண்மைக்கு கிடைத்த வெற்றி என்றும் சுட்டிக்காட்டினார். உங்களுடைய பொய் பிரச்சாரம் இந்த தேர்தலில் ஈடுபடவில்லை, உண்மை நிலைநாட்டப்பட்டது, தர்மம் வென்றது, நீதி வென்றது, உண்மையை பேசினோம், வெற்றியை கொடுத்தீர்கள். அதுவும் சாதாரண வெற்றி அல்ல, இடைத்தேர்தலிலே மிக அதிக வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்ற தொகுதி இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி, நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி. தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், பிழைப்புக்காக அரசியலுக்கு வருபவர்கள் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது எனவும், இரவு பகல் பாராமல் மக்களுக்காக உழைப்பவர்களே மக்களின் நன்மதிப்பை பெற முடியும் என்றும் குறிப்பிட்டார். நான் கட்சியை துவக்கிறேன் என்று சில பேர் சொல்கிறார், சில பேர் நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம் என்று கொக்கரித்துக் கொண்டிருக்கின்றால் யார் என்று உங்களுக்கு தெரியும். பாதி நாள் இங்கே இருப்பார்கள், பாதி நாள் வெளியிலே இருப்பார்கள், எங்கே இருப்பார்கள் நாட்டு மக்களுக்கு தெரியும். அவர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஆசை, இத்தனை 67 ஆண்டு காலம் 68 ஆண்டு காலம் வேறு தொழிலே இருந்துவிட்டு இப்பொழுது இந்த ஒரு தொழில் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது அரசியல், இரவு பகல் பாராமல் உழைக்கின்றால் மக்களுடைய நன்மதிப்பை பெற முடியும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். தமிழகத்தில் வெற்றிடம் இல்லை என்பது இடைத்தேர்தல் மூலம் நிரூபணமாகியுள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். விக்கிரவாண்டி மற்றும் நாங்குநேரி தொகுதிகளில் வாக்காளர்கள் அதிமுகவுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து வெற்றிடம் என்பதற்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளதாக தெரிவித்தார். இன்றைக்கு வெற்றிடம் வெற்றிடம் என்று கொக்கரித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் இந்த சட்டமன்ற இடைத்தேர்தல். எங்கே வெற்றியிடம் இருக்கின்றது? இன்றைக்கு நம்முடைய வேட்பாளர் முத்தமிழ் செல்வன் அவர்கள் கூட்டணி கட்சியின் ஆதரவோடு நாம் போட்டியிட்டு 45 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது, இங்கே வெற்றிடம் இருக்கின்றதா? நாங்குநேரி காங்கிரஸ் கோட்டை என்று வர்ணித்துக் கொண்டிருந்த அந்த திருநெல்வேலி மாவட்டத்திலே நம்முடைய வெற்றி வேட்பாளர் அவர்கள் இன்றைக்கு திரு நாராயணன் அவர்கள் 34 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுகின்றாரே, எங்கே வெற்றிடம் இருக்கின்றது? வெற்றிடம் என்ற நிலை இனி தமிழகத்தில் இல்லை என்ற நிலையை இந்த சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நிரூபித்து காட்டுகின்றார்கள். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.